മഹാജനങ്ങളെ, പൊത്തിൽക്ക് അവിടെയും പാരുങ്ങോ, ഞങ്ങളുടെ നിന്നോർക്ക് അവിടെയും പാരുങ്ങോ. മഹാജനങ്ങളെ, Allah Akbar! Allah Akbar! Allah Akbar!
அஞ்சாது அடிபணியாது நெஞ்சுரத்துடன் தன் சமூகத்துக்காக குரல் உயர்த்தி நின்றதினால் அநியாயமாய் 6 மாதங்களுக்கு அதிகமாய் சிறையில் அடைத்து சித்திரவதைக்குள்ளான நம் நேசமிகு தலைவன் தன் விடுதலைக்காக தொழுது நோன்பு நோற்று பிரார்த்தனைகள் புரிந்து செயற்பட்ட எமது நீந்தவோர் மக்களினுடைய முகங்களை நேரில் கண்டு நன்றி கூறுவதற்காக இப்பொழுது எமது நீந்தவோர் மண்ணிற்கு கௌரவ தேசிய தலைவர் கௌரவ அல்ஹாஜ் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு வருக வருகிற வரவேற்று கொள்கின்றோம். தயவு செய்து இந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். தயவு செய்து இந்த ஆதரவாளர்கள் அபிமானிகள் கட்சிக்காரர்கள் தயவு செய்து ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். எங்களது இந்த கூட்டத்தில் பின்புறத்திலே பெண்களும் கலந்திருப்பதனால் இந்த பகுதியிலே உண்மையானவர்களுக்கு மறைவாக இல்லாமல் சற்று விலை இருக்குமாறு மிகவும் கலந்து நடத்திக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த வேண்டும். தயவு செய்து முடியுமானவர்கள் நிலத்திலே அமர்ந்தார்கள். தயவு செய்து சற்று ஒத்துழைக்குமாறு மிகவும் தாழ்மையினர் கேட்டுக் கொள்கின்றோம். சுத்தி நீக்கி வந்த போன் பேச்சுக்காக எல்லாரும் பின்னு போங்க.
அடிப்படையில் எங்களுடைய
अड़ता आर मास
எவ்வாறு இந்த கட்சியை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு
தலைமையிடத்திலே முடிவு கூற வேண்டும் என்று எங்களுடைய கட்சியுடைய போராளிகளுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இன்று நான் நினைக்கின்றேன், தலைமை விடுதலை பெற்று வந்திருந்த செய்திகளை கேட்டிருந்த அத்தனை சகோதரர்களும் சந்தோஷத்துடன் துவாவுடன் இரண்டு தொழுதுறை கேட்டுவிட்டு முடித்து விட்டார்கள். ஆனால் நான் நினைக்கின்ற இங்கே வருகின்ற அத்தனை பேரும் தலைவருடைய வாயினால் இந்த கட்சியுடைய செயற்பாடு எவ்வாறு எதிர்காலத்திலே செல்ல போகின்றது என்ற விடயத்தை தலைவையினுடைய வாயினால் கேட்க வேண்டும். தங்களுடைய காதினால் காது குளிர அந்த செய்தியை நாங்கள் கேட்டு செல்ல வேண்டும் என்று. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் ஏற்கனவே ஒரு கட்சியிலே இருந்து வந்தவர்கள். இதற்கு முன்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற நாமத்தை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருந்து வந்தவர்கள். இன்று அதனுடைய தலைமை அந்த கட்சியினுடைய செயற்பாடுகள் அதிலே பெற்றெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் ஏனையவருடைய செயற்பாடுகளின் மூலமாக தாங்கள் மனமுடைந்து இந்த தலைமையை ஏற்று வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த தலைமையும் அந்த கட்சியும் இதற்கு சமனாக செல்கின்றதா என்ற ஒரு பயம் எல்லோரிடத்திலையும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு பய உணர்வை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒரு அத்தனை பேருக்கும் நான் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். என்றால் நீண்ட நேரமாக பேசுவதற்கு பல அரசியல் விடயங்கள் இருக்கின்றது. இன்ஷால்லாஹ் நான் நினைக்கின்றேன் தலைவருடைய உருக்கமான பேச்சுகளுக்கு பின்பு இந்த மாவட்டத்திலே பல தேர்தல் பிரச்சார மேடைகள் போன்று பல மேடைகளை நாங்கள் அமைக்க வேண்டிய தேவை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அப்பாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் பல விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். பேச வேண்டும். அதே போன்று எங்களுடைய தேசிய அமைப்பாளர் அவர்களும் இந்த தலைவரோடு சேர்ந்து இயங்கியதற்காக அவரும் இரண்டு மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த கட்சியினுடைய அத்தனை பேருக்கும் அங்கே சிறைச்சாலைகள் காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் அத்தனை பேரும் அதற்கு தயாரானவர்கள் அது என்ற விடயத்தை இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பல போராட்டங்களை கொழும்பிலே கல்முனையிலே ஏற இடங்களிலே நாங்கள் செய்தோம். ஆனால் எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய முன்னாடி கோமலி அவர்கள் இருக்கின்றார். அவர் பேஸ்புக்கிலே தன்னும் தனியாக நின்று பெண்கள் நாங்கள் வருகின்றோம் இந்த பிரதான வீதியில இருந்து அமர்ந்து தலைவர் விடுதலையாகும் வரைக்கும் நாங்கள் போராடுகின்றோம். எங்கள் பிள்ளையை பெற்று கொடுத்த தாயை விட நாங்கள் நூறு மடங்கு நாங்கள் இந்த அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம். நாங்கள் வீதியில் அமர்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று அந்த தாய்மார்கள் கேட்கின்ற போது வெட்டி குறிஞ்சி நாங்கள் அவமானப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பங்களிலே எமது கட்சிக்குள்ளே இருந்து அதிகமானவர்கள் நாங்கள் போராட வேண்டாம், போராட்டம் எமது தலைமைக்கு விடுதலையை பெற்றுத்தரவாது, நாங்கள் அகிம்சை வழியில் தான் போக வேண்டும் என்று பல கட்டுப்பாடுகளையும் பல கட்டளைகளையும் எங்களுக்கு பிறப்பித்த வரலாறுகள் இருக்கின்றது. எனவே இந்த தாய்மார்களுக்கு இதை கூற வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். எனவே அந்த அடிப்படையிலே அடுத்ததாக எங்களுடைய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பேசுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். தலைவர் பேசியவுடன் உங்கள் எல்லோருக்கும் இடத்திலே வந்து உங்களுடைய விஷாபத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லோரும் ஆளாள் பிரச்சனை தலைவரை கூட்டிட்டு கொஞ்சம் இருக்கின்றனர். சகோதரர் ஜவார் மற்றும் எங்களுடைய மன்னி மாவட்ட மன்னி அதாவது வடபுற மகான்சபா உறுப்பினர் முக்கான் அவர்கள் இவர்கள் அனைவரை முடித்தவனாக இன்றைய நிகழ்வை பொறுத்த வரையிலே ஒரு அரசியல் முறையாகவோ அல்லது நாங்கள் ஏனைய அனைத்து கட்சிகளும் இன்று ஆதரவாளர்களும் தாய்மார்களும் உருக்கமாக எமது தலைவனுக்காக இன்று அவர்கள் பிரார்த்தித்தவர் அந்த பிரார்த்தனை தான் இன்று எங்களுடைய தேசிய தலைவரை இன்று உங்கள் முன்னிலே கொண்டு வந்திருக்கின்றது.
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நிலைமையை உருவாக்கியவர்கள் நாங்கள் வாக்களித்து நாங்கள் எங்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்தவர்கள் எமது சமூகத்தினுடைய ஒட்டுண்ணிகளாக இருந்த சிலர் அந்த 20 என்ற சட்ட மூலத்தை பாசாக்கியதன் காரணமாகத்தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஒரு பயங்கர சட்டம் கொண்டு வந்ததன் காரணமாக அதன் கீழே நாங்கள் அடைக்கப்பட்டோம் சித்திரவதை செய்யப்பட்டோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய தலைவருடைய 6 மாத அவரை துன்புறுத்திய அவருடைய குடும்பப்பட்ட அனுபவங்களை அவருடைய வாயால் கேட்கின்ற போது நாங்கள் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியவில்லை எங்கள் தாய்மாருடைய உருக்கமான வேண்டுகோள்கள் பிரார்த்தனைகள் அவர்கள் பட்டினி நோம்பு பிடித்து அவருக்காக செய்த பிரார்த்தனைகள் தான் இன்று அல்லாஹ் அவர்களை மக்கள் முன்னே கொண்டு வந்திருக்கின்றான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது வருடக்கணக்கிலே அவர்கள் நாங்கள் மீண்டும் சந்திக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது மிக கேவலமான முறையிலே இந்த அரசுடைய முன்னெடுப்புகள் அத்தனையும் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை பழிவாங்குகின்ற நிகழ்வாக அதனுடைய ஒட்டுமொத்த உருவமாகத்தான் எமது தலைவர் அவர்களை கண்டார்கள் அந்த தலைவனை விடுவிக்க வேண்டும் என்பதிலே இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்திலும் எமது தொழிலுக்காக சென்றவர்கள் அங்கு வேலை செய்கின்றவர்கள் எல்லாம் செய்த பிரார்த்தனைகள் இந்த உயர்மட்ட அரசியல் நிமித்தம் அந்தவர்களுடைய முயற்சிகள் அத்தனை இருந்தது கேவலம் எமது சமூகத்தினுடைய தலைமைகள் என்று கூறிய பல கட்சிகளிலும் இருந்தவர்கள் இன்று அவர்கள் அந்த பாராளுமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே செய்யவில்லை முஸ்லிம் சமூகத்தினுடைய 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ராஜினாமா செய்த ஒரு இனக்கலவரத்தை தடுப்பதற்கு தலைவர் நிஷாத் பதீன் அவருடைய முயற்சிதான் அந்த காரணமாக அமைந்தது இன்று இருக்கின்ற சில கட்சியுடைய தலைவர்களுடைய இருந்து எமது தலைவர் வெளியே இருந்திருந்தால் ஒரு மாதத்திற்குள் அவர்களை கொண்டு வந்திருப்பார்கள் எந்த முயற்சியையும் எடுக்காமல் எமது சமூகத்தை காட்டி கொடுத்தவர்களும் அதற்கு மத்தியிலே மீண்டும் ஒரு நம்பிக்கையை இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பை இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காக தலைமை தாங்க மீண்டும் வந்திருக்கின்றவர்கள் அவர்களுக்காக பிரார்த்தித்தவர்களை சந்தித்து நன்றி கூற வேண்டும் என்பதற்காக அந்த தலைமை உங்களை பார்க்க வந்திருக்கின்றது அது மட்டுமல்ல தாய்மார்களுக்கு நன்றி கூற வந்திருக்கின்றது அவர்கள் சென்ற இடமெல்லாம் அவர்களுடைய அழுகை குரலை கேட்டு தரும் அதாவது நாதழுதழுத்து இருந்து பார்வையாளர்களை மறவைத்த காட்சிகளை நான் இன்று புறம்பலைகளை அந்த தலைமை தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை உங்களுக்கு விரிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக என் உரையை முடித்துக் கொண்டு அந்த தலைமைக்கு விட்டுக் கொடுத்து விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் உரை நிகழ்த்திய முன்னேற பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அவர்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தேசிய தலைவருடைய உரை அடுத்து வரவேற்கிறது கருணாநிதி சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது சிறையில் பூத்த பூக்கள் என்ற புத்தகத்தை எழுதியிருந்தார் அவ்வாறு எமது தேசிய தலைவரையும் சிறை முடிந்த சிம்மலாக சிறையில் அனுபவித்த துன்பங்களை புத்தக பல புத்தகங்களாக எழுதக்கூடிய அனுபவமும் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தாலும் கூட அவ்வாறு எமது சமூகத்திற்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எமது தேசிய தலைவி ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய உரை நிகழ்த்துமாறு அன்போடு அளிக்கும் bro inge paare right main la vechikala meeting main la முனாஜித் மௌலவி உட்பட ஏனைய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே தலைமை தாங்கி பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நமது கட்சியுடைய
நின்ற பிரதேச தவிசாளரும் கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளருமான சகோதரர் தாஹிர் அஷ்ரப் தாஹிர் அவர்களே, அதேபோல உங்களுடைய கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சகோதரர் ஜவாத் அவர்களே, முன்னாள் லட்டாலச்சேனை தவிசாளர் சட்டத்தரணி மாவட்ட குழுடைய மத்திய குழுடைய தலைவர் சகோதரர் அன்சில் அவர்களே, செயலாளர் சகோதரர் மாங்குட்டி ஜுனைதீன் அவர்களே, பொருளாளர் ஆதர்சத் அவர்களே, அதேபோல திருவோணமலையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் என்னுடைய அன்புக்குரிய தேசிய அமைப்பாளர் அப்துல்லா மஹரூப் அவர்களே, சகோதரர் நண்பர் ஹத்தாப் அவர்களே, மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் சம்மாந்துறை தொகுதி கட்சியின் அமைப்பாளரும் உயர்குட உறுப்பினருமான சகோதரர் மாஹிர் அவர்களையும் உள்ளிட்டவனாக என்னுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் சகோதரர் அஸ்வர் உட்பட எல்லா உறுப்பினர்களும் எல்லா கௌரவ உறுப்பினர்களையும் இந்த இடத்திலே நான் விழித்துக் கொண்டு இணைய நமது கட்சியின் போராளிகள் ஆதரவாளர்கள் அன்பர்கள் நண்பர்கள் ஊடகவியலாளர் நண்பர்கள் அன்பு தாய்மார்கள் இன்று இந்த கூட்டம் ஒரு அரசியல் கூட்டம் அல்ல. இந்த நிகழ்வுகளை கட்சி பேதங்களுக்கு அப்பால் வந்து கலந்து எம்மை பார்க்க வேண்டும் என்று சலாம் தர வேண்டும் என்று வந்த சகோதரர்கள் உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையிலேயே உங்களோடு நான் எண்ணியிருக்கவும் இல்லை. அவ்வாறு பேசுகின்ற நிலையிலும் நான் இல்லை. இந்த அரசியல் வாழ்க்கை கடந்த 20 வருஷமாக பாராளுமன்றத்திலே அமைச்சரவையிலே மக்கள் பணியிலே தம்மால் முடிந்ததை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கடந்த காலங்களிலே நாங்கள் செய்து வந்திருக்கிறோம். ஒரு கட்சியை அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தபொழுது அந்த கட்சியை உருவாக்கி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இன்று நாடு முழுக்க அந்த கட்சி வியாபித்து நிற்கின்றது அல்லாஹ்வுடைய உதவியினால். அந்த கட்சியுடைய தலைமையை தான் கடந்த ரமலான் மாதத்திலே அநியாயமாக இந்த அரசு கைது செய்து இந்த நாட்டின் வரலாற்றிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு கீழே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் கைது செய்த வரலாறு கிடையாது. ஜே ஆர் ஜயவர்தன ஜனாதிபதி தான் இந்த நாட்டிலே பயங்கரவாதம் தலை தூக்கி இருந்த பொழுது இந்த மோசமான சட்டத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்தார். அந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜயவர்தன, அதன் பிறகு வந்த பிரேமதாச ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்குமார் துங்க, டி பி விஜய துங்க, மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள், அதேபோல மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி, எந்த ஒரு ஜனாதிபதியும் இந்த நாட்டின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அந்த சட்டத்திற்கு கீழே கைது செய்து வைத்த வரலாறு கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிறைப்படுத்தப்பட்டார் என்றால் அல்லது கைது செய்யப்பட்டார் என்றால் அவர் நீதிமன்றத்தால் அந்த உத்தரவின் பேரில் சிறையெடுக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. அல்லது நீதிபதி திணைக்களம் ஏஜி டிபார்ட்மெண்டினால் இவரை கைது செய்யுங்கள் என்று போலீசாருக்கு
அந்த சிறை கைதிகள் நடவடிக்கை எடுக்காததை பார்த்த ஏனைய சிறை கைதிகள் வந்து அதிகாரிகளோடு சண்டை பிடித்திருக்கிறார்கள். இவரை ஏன் இவ்வாறு அநியாயம் இழுக்கிறீர்கள், இவருக்கு திறந்து இவரை வெளியே விடுங்கள், அதிகாலை நேற்று இருந்து இவர் இவ்வாறு அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது அதன் பிறகுதான் அவரை திறந்து 12 மணிக்கு பிறகுதான் உணவு, அதாவது உணவு சாப்பிட்டிருக்கார். நான் அந்த திருவண்ணாமலையிலே சொன்னேன், அதிகாலையிலே உணவு சாப்பிட்டதா? பிறகு நான் வீட்டை சென்ற பொழுது மனைவி சொன்னார், நீங்கள் அதை தவறாக சொல்லிவிட்டீர்கள். ஏன் அதை சொன்னீர்கள்? நீங்கள் சொன்னதிலே தவறு இருக்கிறதே. ஏன் 9 மணிக்கு அல்ல, அதிகாலை 9 மணி அல்ல, அடுத்த நாள் 12 மணி வரை எனக்கு எதுவும் தரவில்லை, 12 மணிக்கு பிறகுதான் திறந்தார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அமைச்சருடைய ஒரு மனைவி அல்லது ஏதாவது வேறொரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரு மனைவி அவ்வாறு சிறைக்கு சென்றிருந்தால், இவ்வாறு ஒரு இருட்டறையிலே அடைத்து அடுத்த நாள் 12 மணி வரை மற்ற கைதிகள் வந்து திறங்கள், இவருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும் வரை அதிகாரிகள் இருந்திருப்பார்களா என்று நான் கேட்கின்றேன். அப்படி என்றால் இவ்வாறான அநியாயங்களை அனுபவிக்கிறார்கள், அனுபவித்தார்கள். இந்த அரசாங்கத்தோட எங்களுக்கு இனம் கிடைக்கும் என்று நீங்கள் சிந்தியுங்கள். என்னுடைய மாமனார் ஒரு சிறிய சிறந்த வியாபாரி, 71 வயது, அவரையும் அநியாயமாக கொண்டுவரைத்தார். எங்களுக்கு பாதுகாப்புக்காக வீட்டில் இருந்தவர். என்னுடைய மைத்துனர், அவர் ஒரு டெக்ஸ்டைல் வியாபாரி, அவர் எங்களுடைய அந்த சம்பவம் நடந்து 7 நாட்களுக்கு பிறகு அல்லது 6 நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தவரை, அவரையும் கொண்டு போய் வேறு யாரோ பெண்களோடு சம்பந்தப்படுத்தி அவரையும் கொண்டு போய் அடைத்தார். இவ்வாறு அநியாயங்கள் நடந்த பிறகுதான் சட்ட ரீதியாக என்னுடைய மனைவி, மாமனார், மச்சான், நான் உட்பட அண்மையில் என்னுடைய சகோதரரும் விடுதலையானார். இவ்வாறு இந்த நாட்டில் இருக்கின்ற சட்ட நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் விடுதலை பெற்று வருவதற்கு வாய்ப்பு கிடைத்ததே ஒழிய எந்த ஒரு நபரும் எங்களுக்கு இந்த விஷயத்திலே உதவி செய்யவில்லை என்பதை நான் இங்கு சொல்லியாக வேண்டும். என்னுடைய 2 சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருந்தார். என்னுடைய மாமி அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கும் 66 வயது, அவருக்கு கோவிட் தொற்றிவிட்டது. அந்த மாலை நேரத்திலே 2 பிள்ளைகளோடு தனியாக மாமி இருக்கிறார். பிஎச்ஐ வந்து மாமியை வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் என்று வலியுறுத்துகிறார். வெளியே செல்ல முடியாத கோவிட், அந்த 2 சின்ன பிள்ளைகளும் அந்த வீட்டிலே தனியாக இருக்க வேண்டிய நிர்பந்தம். இவ்வாறு எத்தனையோ சோதனைகள் இந்த காலத்திலே எங்களுக்கு ஏற்பட்டது. அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, தாயிற் சேர்மன் சொன்னது போல சிறையிலே நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு கட்சியின் தலைவர் முன்னால் அமைச்சர் செல்லுகிறேன், முதலாவது நாள் படுப்பதற்கு ஒரு பாய் தரவில்லை, ஒரு தலையணை தரவில்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, லைட் இருக்கிறது சுவிட்ச் இல்லை, லைட் இருந்தது சுவிட்ச் இல்லை, பத்த முடியாது. இவ்வாறுதான் எங்களுக்கு அவர்களுடைய கடமையை அங்கு செய்தார்கள். அவ்வாறு செய்தவர்களோடு எங்களுக்கு வேறு வகையான உறவு இருக்கின்றது என்று யாராவது சொல்லுவார்களாக இருந்தால் அல்லாஹ்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும். எனவே நமது கட்சி ஆதரவாளர்கள் மத்தியிலே சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சுதந்திரத்துக்கு பிறகு வந்த இந்த அரசியல் நகர்விலே அல்லது இந்த பாராளுமன்ற அரசியலிலே அல்லது இந்த கட்சி அரசியலிலே எந்த ஒரு அரசியல் தலைமையும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் படாத வேதனைகளும் துன்பங்களும் இந்த கட்சியின் தலைமை அனுபவித்திருக்கிறது. அனுபவித்தது மட்டுமல்ல, இந்த துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காக தனது பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது தனது அரசியல் கட்சியையோ பணயமாக வைத்து இதிலிருந்து நியாயம் பெறுவதற்கு நாங்கள் பயன்படுத்தவில்லை என்பதையும் நான் உறுதியாக இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.
சந்திப்பவர்களிடத்திலெல்லாம் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்றுதான் நான் சொன்னேன். யாரையாவது நீதிமன்றத்துக்கு என்னை அழைத்துச் செல்லுகின்ற பொழுது சந்திக்க வாய்ப்பு வந்தால் இறைவனிடத்திலே கையேந்துகள் என்றுதான் சொன்னேன். வேறு அரசாங்கத்திலும் போய் பேசுங்கள் என்று நான் சொல்லவில்லை. என் அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இளைஞர்களே, எனவே அவ்வாறான இந்த கட்சியை, இந்த கட்சி தலைமையை நீங்கள் சந்தேகம் கொண்டு பார்க்க வேண்டாம். இந்த சமுதாயத்துக்காக, இந்த நாட்டின் நலனுக்காக, நமது மக்களின் நலனுக்காக, மக்களின் பாதுகாப்புக்காக இன்று இந்த அரசு ஒரு சில நடவடிக்கைகளை திட்டமிட்டு செய்கின்ற விஷயங்களை எதிர்த்து இந்த மக்களுக்கு அநியாயங்கள் இழைக்காமல் இந்த அரசாங்கத்தை நாம் இருந்து வரப்போகின்ற அநியாயங்களுக்கு எதிராக இந்த தலைமையும் இந்த கட்சியும் இன்ஷா அல்லாஹ் தைரியத்தோடு இந்த அநியாயங்களை எதிர்த்து செயல்படும் என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். எனவே நிறைய நேரம் நான் பேச விரும்பவில்லை. நீங்கள் நிறைய பேர் நமக்காக, நமது விடுதலைக்காக பிரார்த்தித்திருப்பீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனைகளின் அருளால் தான் அல்லாஹ் இன்று நம்மை விடுதலை செய்திருக்கிறான் சட்டத்தின் ஊடாக. எனவே தொடர்ந்து அந்த ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இன்று நமக்கான சட்டத்தை, எமது மூதாதையர்கள் பெற்றுத் தந்த தனியார் சட்டத்தை பறிக்க வேண்டும் என்று இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களில் எத்தனையோ மக்கள் இன்று லட்சக்கணக்கிலே வீதியிலே இறங்கி தங்களுக்கு உணவு தாருங்கள், தங்களுக்கு கேஸை தாருங்கள், பால்மாவை தாருங்கள், சீனி இல்லை, அத்தியாவசிய உணவில்லை, விவசாயம் செய்வதற்கு பசலை இல்லை என்று போராடி கொண்டிருக்கின்ற பொழுதும் இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை சமுதாயத்தை குறிவைத்து ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற அடிப்படையிலே ஒரு செயலணியை போட்டு அதன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டின் மீது, நாட்டுடைய பாதுகாப்பின் மீது இனங்களுக்கிடையே ஒற்றுமை வர வேண்டும் என்று இந்த அரசு விரும்பினால், அல்லது இந்த நாட்டிலே இன்னும் ஒரு யுத்தம் வந்துவிடக் கூடாது என்று இந்த அரசு விரும்பினால், அல்லது இந்த நாட்டிலே இனவாதிகள் கை ஓங்கி, இனவாதிகளுடைய கை ஓங்கிவிடக் கூடாது என்று இந்த அரசு விரும்பினால் இவ்வாறான நியமனத்தை ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்கள். இது இவ்வாறு செய்கின்ற அரசாங்கத்தோடு ஒரு புத்தியுள்ள அல்லது சுத்த சின்ன சுயாதீன சிந்தனையுள்ள சமூக உணர்வுள்ள இறைவனுக்கு பயந்த அரசியல் தலைமைத்துவம் ஒருபோதும் இவ்வாறான விடயங்களிலே அவர்கள் கடுமையாக இருந்து செயல்படுகின்ற பொழுது அவர்களோடு தொடர்பு வைப்பார்களாக இருந்தால், அல்லது அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சிந்திப்பார்களாக இருந்தால், அது இந்த தனித்துவ அரசியலிலே அல்லது இவ்வாறான ஒரு சிறுபான்மை கட்சியுடைய இந்த அரசியல் பயணத்திலே அது மிகவும் ஒரு ஆபத்தானதாக அமைந்துவிடும் என்பதிலே மிக கவனமாக நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த கடந்த தேர்தலிலே நமது கட்சிக்கு 44,000 வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதிலே இந்த மண்ணும் இந்த மாவட்டமும் நிறைய பங்குகளை செய்திருக்கிறது. அவ்வாறு வாக்களித்த மக்களுக்கு இந்த கட்சி, இந்த தலைமைத்துவம் ஒருபோதும் துரோகம் செய்யாது என்பதை உங்களிடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். மக்களுடைய உணர்வோடு, மக்களுடைய விருப்போடு இந்த சமூகத்திற்கு இருக்கின்ற அச்ச சூழ்நிலையிலே உங்களோடு ஒருவராக, உங்களுக்காக பேசுகின்ற குரலாக, இந்த அநீதிகளை எதிர்த்து நிற்கின்ற குரலாக, எந்தெந்த இடத்திலே இதற்கு எதிராக பேசி எந்த ஆபத்தும் இந்த சமூகங்களுக்கு வந்துவிடாமல் தடுக்க முடியுமோ அந்தந்த இடங்களிலே எவ்வாறு செயல்பட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களிடம் இருக்கின்ற எல்லா வளங்களையும் அதற்காக பயன்படுத்தி நாங்கள் நீங்கள் மிக நேர்மையாக, நியாயமாக எதிர்காலத்திலே செயல்படுவோம் என்றும் கூறி எனக்காக பிரார்த்தித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை கூறி உங்கள் எல்லோருக்கும் எதிர்காலத்திலும் நாங்கள் நன்றியாக இருப்போம் என்றும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜஸாகல்லாஹு கைரா.
என்னடாப்பா இது நமக்கு அடி விழும் போல இருந்தா சாஜித் Thank you.
Oh, my God.
ஒரு ஆள் தான் நம்மள தண்ணி எடுக்கணும் எங்க எடுக்கிறேன் டேய் புள்ள கூட தான் நீங்க ஒரு வலி உள்ள அடிங்க எடுக்கலாம் தான வீட்டு அவரால தலையில Thank you.